ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தா தரமான ஒரு வீடியோ வந்திருக்கு. பட் இந்த மாதிரி ப்ரொமோலாம் ஆரம்பலாம் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் டச் சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி நேற்று வந்து இருந்துச்சு. பட் இன்னைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கொஞ்சம் கம்மன் தான் போச்சு, பட் ஞாயிற்றுக்கிழமை பயங்கர டெரராக போச்சு. அதே மாதிரி இந்த வாட்டியும் இருக்கும் சொல்லிட்டு நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னோட சேர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி கமல்ஹாசன் அவர்கள் இந்த ப்ரொமோலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இவங்க கூட பேசுறதுல நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, சரியாக பண்ணுறாங்களோ தவறாக பண்ணுறாங்களோ பட் கண்டென்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அவரும் அதைத்தான் வந்து ஆதரிச்ச மாதிரி நேற்று பேசியிருந்தார். மொத்தத்தில் நீங்கள் வந்து கண்டென்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்ட்ரைக் பண்ணிங்க அப்படி தானே அப்படின்போது, அவங்களும் ஆமாம் சார் ஆமாம் சார் போது இவரு சிரித்தார். அதுவே நிறைய பேர் கோவம் வந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரைக் அவங்க பண்ணதில் வந்துட்டு நியாயமே கிடையாது, அவங்க வேணும்ட்டே பண்ணாங்க. அப்போ கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அநியாயம் பண்ணாலும் பரவாயில்லையா? அப்போ பிக்பாஸ் கேம் வந்துட்டு கண்டென்ட்டுக்காக மட்டும் தானே? அவங்களுடைய சுயமான விஷயங்கள் அங்கே பண்ணணும், அவங்க ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் கண்டென்ட்டுக்காக இவங்க நாங்கள் பண்ணோம், மற்றபடி நாங்கள் நல்லவங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் போற்றியாவது இது சரியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த தலைவர் தலைவர் ஒருத்தர் இருந்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லோரும் டிஸ்கண்டன்ட் பண்ணுறதுலே, இவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து டிஸ்கண்டன்ட் பண்ணுறதுலே இருக்காரு. அதனால் நமக்கு எல்லாருக்குமே வந்து அதிருப்தியாக இருக்குது, தலைமைக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லையா? அதை வந்துட்டு நம்ம இங்கே பேசுறதுக்கு பதில் அவர்கிட்டயே பேசிடுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு சரியான ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. சரவணன் ஏற்கனவே அங்கே விஷ்ணு மாயா பேசுகிறதுக்கே வந்து பயப்படுவாப்பில், இங்கே வந்து கமல்ஹாசன் அவர்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் தலைமை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாவே நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பொங்குவாப்பில், அதை வச்சு ஒரு அரை மணி நேரம் பேசுவார். அதுலேயே அரசியலையும் சேர்த்து அங்கே ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணணும், ஏன்னா இவருடைய அரசியல் வாழ்க்கையும் சேர்த்து அங்கே வந்து இந்த விக்ரம் வச்சு செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னது தான், விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு முதுகெலும்பில்லாத ஒரு கேப்டனாக, ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு கேப்டனாக இருந்தார். எப்படி செய்யணும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரைக்குன்ற விஷயத்தை இவரே வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆஃப் பண்ணியிருக்கலாம். அது ஆஃப் பண்ணாமல் நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அங்கே முன் வச்சு கடைசியில் வந்துட்டு எல்லாருக்கும் இவரால் வந்துட்டு ப்ராப்ளம் ஆனதாக மிச்சம், ஏன்னா கடைசியாக வந்துட்டு சரி நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லாஸ்ட்டாக ஈவினிங் பண்ணார். அதை முன்னாடியே எடுத்திருந்தாருன்னா எல்லோரும் கிளாப் பண்ணியிருப்பாங்க இவருக்கு. சரி உங்களோட கருத்து சொல்லுங்கள், இன்றைக்கி கமல்ஹாசன் அவர்கள் விக்ரமை வச்சு செய்ய போகிறாரா இல்லை நம்மளை வச்சு செய்ய போகிறாரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.